இன்றைக்கி போட போகிற டிசைனுக்கு க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன், கோல்டன் பீடு, இது மூணும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி போட போகிறோம்னு பார்க்கலாம். நீடில் நம்பர் 11.7 mm. ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டை 5 times வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட எண்டை நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணிவிட்டு சாரியோட எட்ஜில் சில்க் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து 2 times நாட் போட்டு லாக் பண்ணுங்கள். 2 times லாக் நாட் போடுறது டைட்டாக போட்டு செக்யூர்டாக பண்ணிக்கோங்க. நாட் போட்டாச்சு. இப்போது என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் நான் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன் டைட்டாக. எனக்கு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு த்ரெட்டை விட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ க்ரோசா நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்து அதில் அகெயின் இன்னொரு லூப் எடுத்து லாக் பண்ணியிருக்கோம். இது வந்து சிங்கிள் க்ரோஷே. இப்போது இந்த லூப்பில் நான் பீட் ஆட் பண்ண போகிறேன். கோல்டன் பீட் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த கோல்டன் பீடை தான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். 1 chain போட்டுக்கிறேன். கோல்டன் பீட் ஆட் பண்ணி சாரியில் இப்போது 2 times சிங்கிள் க்ரோஷே போட்டு லாக் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி 1 bead 2 times லாக். இதுதான் வந்து கண்டினியூ ஆகும் சாரி ஃபுல்லாக. நீடிலோட அந்த நீடில் எடுத்த அந்த த்ரெட்டோட லூப்பில் பீடை இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம 1 time லாக் பண்ணி சாரியில் நீடில் இன்சர்ட் பண்ணி 2 times சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அதாவது 2 times லாக் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி சாரி ஃபுல்லாக போடுங்க. சாரியோட ஃப்ரண்ட் சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். சாரியோட ஃப்ரண்ட் சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்கும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் சைடோட எட்ஜை பிடிச்சு அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. ஃபுல்லாக போட்டுட்டு முடிக்கும் போது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ட் பண்ண போகிறோம். சாரியோட எண்டுக்கு வந்தாச்சு. சேம் அதே ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 2 times லாக் பண்ணிவிட்டு இப்போ எண்ட் பண்ணும்போது 2 times சிங்கிள் செயின் போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லூப்பை இழுத்து அதோட சென்டரில் கட் பண்ணிட்டீங்கன்னா நாட் செக்யூர்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் லைன் முடித்தாச்சு. இப்போது செகண்ட் லைன் கீழே இருக்க சிங்கிள் க்ரோஷேயில் நான் லூப் எடுத்து 4 single செயின் போட்டு அந்த சிங்கிள் செயினோட லென்த் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நான் லாக் பண்ண போகிறேன். 4 times சிங்கிள் செயின், அது எண்ட் ஆகிற இடத்துல சிங்கிள் லாக் பண்ணுங்கள். அதாவது சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இதே மாதிரி சாரி ஃபுல்லாக போடுங்க. இது வந்து நம்மளுக்கு ஆர்ச்சோட பேஸ். இதுக்கு அடுத்து போட போகிற ஆர்ச் லைனோட பேஸ் தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கிற 4 times செயின், தென் 1 lock 1 single க்ரோஷே. இந்த பேஸில் தான் நம்மளுக்கு ஆர்ச் வரும். ஃபஸ்ட்டு டைம் போகிற 4 chainல டெசலும், அதுக்கடுத்து வர 3 times கண்டினியூஸாக 3 times வர 4 single செயினில் வந்து ஆர்ச்சும் நம்மளுக்கு வரும். நான் இப்போ இந்த லைன் எண்ட் பண்ண போகிறேன். 4 times சிங்கிள் செயின் போட்டு கீழே லாக் பண்ணியிருக்கிற சென்டரில் லாக் பண்ணிவிட்டு 2 times சிங்கிள் செயின் போட்டு இப்போ த்ரெட்டை ட்ரிம் பண்ணி வெளியே எடுத்துடணும். இப்போ நாட் வந்து டைட் ஆகிக்கும். இப்போது 3rd line வந்தாச்சு. ஆர்ச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கீழே ஆஸ் யூஷுவல் சாரியில் சாரி த்ரெட்டில் நாட் போட்டுட்டு 4 times சிங்கிள் செயின் போட்டு கீழே லாக் பண்ண சேம் பிளேஸில் லாக் பண்ணிக்கோங்க. நான் ஆர்ச்சிக்கு வந்து வேறு கலர் எடுத்திருக்கேன்.
டூ டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு அடுத்த வர ஃபோர் டைம் செயினில் லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஆர்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீடில் மேலே டூ டைம்ஸ் த்ரெட் வரணும். வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோர் டைம் செயின் கேப்பில் ஆர்ச் போட்டுட்ருக்கேன். இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. நீடில் மேலே டூ டைம்ஸ் த்ரெட் வந்து நீடில் இந்த ஃபோர் டைம் செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்திங்கன்னா த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு நீடில் மேலே த்ரெட் இருக்கும். ஃபஸ்ட் இருக்கிற லூப்போடு சேர்த்து ஃபோர் டைம்ஸ், இந்த ஃபோர் டைம்ஸ் த்ரெட்டை த்ரீ டைம்ஸில் நம்ம எடுக்கணும் லூப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு டூ ஒன் டைம்ஸ் ஒரு லூப்பும், செகண்ட் டூ ஒரு டைமும், அதுக்கப்புறம் தேர்டு டூ. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் க்ரோஷே. இந்த மாதிரி 15 டைம்ஸ் போட போகிறோம் நம்ம. நான் என்னோடய ஆர்ச் கொஞ்சம் பெரிய சைஸாக வரணுன்றதுக்காக இங்கே வந்து நான் 15 டைம்ஸ் போட்டிருக்கேன். சாரியோடு அட்டாச் பண்ணி ஃபோர் டைம்ஸ் செயின் போடும் போது உங்களுக்கு அதோட லென்த் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கு கிடைக்கிற கேப்பும் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு நம்ம 13 டைம்ஸோ இல்லை 12 டைம்ஸோ போட்டால் போதும். இது வந்து சாரியில் பீட் லைன் அட்டாச் பண்ணி அதுக்கு அடுத்த லைனாக வந்து போட்டிருக்கோம். இப்போ போடும் போது உங்களுக்கு கொஞ்சம் கேப் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆர்ச் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் 15 டைம்ஸு. இது என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, லதான்ட்டு. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு அவங்களே ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, இதை வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக போட்டுட்ருக்கேன். பார்க்குற நிறைய பேருக்கு இந்த டிசைன் தெரிஞ்சிருக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் நம்ம நிறைவேற்றிடணும். அவங்க இந்த டைமில் எதை ஆசைப்பட்டாலும் கிடச்சிடணும். நம்ம முடிச்சிட்டோம், 15 டைம்ஸ் முடித்து நான் ஒன் டைம் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிவிட்டு டூ டைம்ஸ் செயின் போட்டு கீழே லாக் பண்ண சேம் பிளேஸில் லாக் பண்ணிட்டுருக்கேன். இப்போது ஃபோர் டைம்ஸ் செயின் போட்டு அகைன் கீழே லாக் பண்ண சேம் பிளேஸில் லாக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸை வந்து சாரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லைன் எப்படி போட போகிறதுன்றதை பார்க்கலாம். இதை முடித்ததும் இப்போது நம்ம இந்த கீழே போட்டிருக்க ஆர்ச் லைனுக்கு பார்டர் லைன் போட போகிறோம் க்ரீன் கலரில். ஃபோர் டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு கீழே லாக் பண்ணியிருக்க சேம் பிளேஸில் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அகெயின் நான் கீழே போட்டிருக்க அந்த டூ டைம்ஸ் செயினில் லாக் பண்ணிவிட்டு இப்போது ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கேன். நீடில் மேலே ஒன் டைம் த்ரெட் போட்டு நீடில் கீழே போட்டிருக்க லைனில் இன்சர்ட் பண்ணி அந்த மூணு லூப்பையும் சேம் டைமில் எடுக்கணும். அது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி தான் இந்த 15 டைம்ஸும் போட போகிறோம். நான் இங்கே வந்து 1-1 கவுண்டிங் தான் போட்டுட்ருக்கேன். ஏன் வந்து 1-1-2 கவுண்டிங்கில் போடல, அதாவது 1-1-2 கவுண்டிங் என்னென்னா இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக, மேலே ஆர்ச் லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணல நான், ஏன்னா 15 டைம்ஸ்ன்றது வந்து நம்ம எப்பயும் போடுறத விட அதிகம்தான். அந்தவே அதிகமாக இருக்கும்போது இந்த ஆர்ச் மேலே லைன் போடும்போது கரெக்டாக ஷேப் கொடுக்கும். சேம் கவுண்டிங்லேயே போட்டாவே அதுக்காக தான் நான் இன்க்ரீஸ் பண்ணல. இதே மாதிரி சாரி ஃபுல்லாக போடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட், அவங்க லதா உங்களுக்காக விஷ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்ன்ட்டு. இப்போது நான் இங்கே லாக் பண்ணிட்டேன். சிங்கிள் செயின் போட்டு கீழே லாக் பண்ணியிருக்க இடத்துலையே லாக் பண்ண போகிறேன்.
இதுக்கு அடுத்து நம்ம பீடல் லைன் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். 4 டைம் செயின் போட்டு லாக் பண்ணுங்கள். இந்த கேப்பில் டசல் வரும் நம்மளுக்கு. இப்போது டெசல் பீடர் லைனுக்காக நான் அகைன் க்ரீன் கலர் த்ரெட்டை எடுத்திருக்கேன். டெசலுக்கான கேப்பில் 4 டைம் செயின் போட்டு கீழே லாக் பண்ணியிருக்கேன். சேம் பிளேஸில் லாக் பண்ண போகிறேன். லாக் பண்ணிட்டு அதே பிளேஸில் பீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஆர்ச் ஸ்டார்ட் ஆகிறப்போ 1 பீட் ஆட் பண்ணி த்ரீ டைம் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ அகைன் இன்னொரு பீட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அகைன் 3 டைம்ஸ், 1, 2, 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு கரெக்டாக இந்த கேப் எப்படி கவுண்டிங்னா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், போடும் போதே உங்களுக்கு தெரியும். நம்ம கிறிஸ்டலை வந்து ஆர்ச்சோட சென்டரில் தான் இன்சர்ட் பண்ணுறோமா இல்லையான்றது அதை பார்த்து நீங்கள் பீடோ கோல்டன் பீட் கேப்பையும் கிறிஸ்டலோட கேப்பையும் கவுண்ட் வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா 15 கவுண்டிங்ஸ் வச்சு போட முடியாது. கீழே நம்ம அட்டாச் பண்ணும்போது ஒரு கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிடும் அடுத்தடுத்த லைனில். ஸோ அது ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஒரு சிலருக்கு இன்க்ரீஸ் ஆகாது. அது அவங்கவுங்க போடுற மெத்தடை பொறுத்திருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வர லூப்பில் ஒரு சிலர் வந்து செயின் போட்டுருவாங்க, அது போட்டால் இன்க்ரீஸ் ஆகும் கவுண்டிங்கு. இது நீங்கள் அதனால் கவுண்டிங்லாம் எதுவும் யோசித்து கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் போடும் போதே நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் வச்சோமா, அதுக்கு அடுத்தது எந்த இடத்துல பீட் வச்சா கரெக்டான கேப் நம்மளுக்கு கிடைக்கும், இவ்வளோதான். இதை மட்டும் யோசித்தோம்னா நம்மளுக்கு கவுண்டிங்கே தேவையில்லை, ஆர்ச்சியோட ஷேப்பில் அந்த பீட் கரெக்டாக உட்காரும். கீழே லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் செயின் போட்டு அகைன் லாக் பண்ணியிருக்க சேம் பிளேஸில் லாக் பண்ண போகிறோம். இப்போது நம்ம டிசைன் முடித்தாச்சு. டெசல் கட்டுறது தான் அடுத்தது. ஸோ இந்த மாதிரி தான் சாரீ ஃபுல்லாக நம்மளுக்கு டிசைன் கிடைக்கும். நான் அடுத்த ஆர்ச்சுக்கான பீடையும் இன்சர்ட் பண்ணி காட்டிடுறேன். உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற டவுட் இருக்கும் அதுக்காக. சாரி ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ முடிச்சாச்சு, நம்ம டெசலுக்கு வந்தாச்சு. நான் கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் டெசலுக்கு. டெசல் கட்டும் போது க்ரீன் கலரோட ஃபஸ்ட்டு லைன் இருக்கிய பேஸ் லைன் அதை விட்டுட்டு கீழே இருக்கிற லைனில் கட்டுங்க. ஏன் அதை விடுறேன்னா டைரெக்டாக பீடுக்கு கீழேயே கட்டினீங்கன்னா ஒரு கேப்பில் பீடு கீழே எந்த கேப்பும் இல்லாமல் வரும், பார்க்கவே வந்து பீடுக்கு நடுவில் ஏதோ இன்சர்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஒரு லைன் க்ரீன் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டெசலுக்கு பார்டர் வந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு லுக்கில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ ஜரி த்ரெட்டை வச்சு லாக் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் நம்ம நாட் போடுற மெத்தடு தான். நீடில் இன்சர்ட் பண்ணி போடும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 3 டைம்ஸ் நாட் போட்டுட்டு டெசலோட பேக் சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. டெசல் வந்து கரெக்டான சைஸில் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு டிசைனுன்னு பார்க்கலாம்.